நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சாந்தம் நிறைந்த முகத்தையும் மான் போன்ற விழிகளையும் வசீகரமான தோற்ற பொலிவையும் தன்னகத்தை கொண்டவரும் தாய்மையின் அடையாளமாக விளங்கியவரும் கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தை பருவத்திலேயே எதிர்பாராத விதமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் வளர் இளமை பருவத்தில் கதையின் நாயகியாக நாட்டிய தாரகையாக வடிவெடுத்து பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் குணச்சித்திர கதாபாத்திரம், பிறகு தமிழக திரை முன்னணி கலைஞர்களின் தாயார் என திரையுலக வானில் மின்னிய அன்னை நட்சத்திரமும் ஹிந்தி திரையுலகின் தயாரிப்பாளராக வலம் வந்தவரும் ஏவிஎம்மின் ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தின் பிரதான நாயகி வள்ளியாகவும் பங்கஜ வள்ளியில் பகவான் கிருஷ்ணராக என நடிப்பில் புத்திரை பதித்தவரும் கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், இதய கமலம், மூன்று தெய்வங்கள், தலைவன் என இத்திரைப்படங்களை இன்று நினைத்தாலும் தாய்மையின் ராணியாக முன்னணி கலைஞர்களின் தாயாராக மணக்கண்ணில் தோன்றி மறைபவரும் பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான y.v.rao அவர்களின் இல்லத்தரசியும் தன்னுடைய யதார்த்தமிக்க நடிப்பால் பல்வேறு விருதுகளை வென்று ரசிகர்களின் பேரபிமானம் பெற்ற நடிப்புலக மங்கை லக்ஷ்மியின் தாயாரும் பிரபல திரைக்கலைஞர் ஐஸ்வர்யா அவர்களின் செல்ல பாட்டியுமான அம்மா குமாரி ருக்மணி அவர்களை பற்றித்தார். 1929 தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சையின் மெலட்டூரை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ருக்மணி எனும் இயற்பெயருடைய குமாரி ருக்மணி ஆவார். தந்தையானவர் அரசுத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். தாயார் ஜானகி அம்மாள் பாரம்பரிய நாட்டிய கலைகளில் தேர்ந்தவர் மட்டுமின்றி அக்கால நாடக மேடைகளில் பிரதான கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர் மட்டுமல்லாமல் சீதா வனவாசம், லலிதாங்கி உள்ளிட்ட பழம்பெரும் திரைப்படங்களில் தோன்றி சிறப்பித்த கலைஞர் என்றும் அறியப்படுகிறார். அவ்வேளையில் தன் கணவர் மற்றும் 5 வயது சிறுமியான தன் மகள் ருக்மணியுடன் படப்பிடிப்புக்காக வட இந்தியா சென்றிருந்த ஜானகி அம்மாள் தங்கியிருந்த விடுதியின் பக்கத்து அறையில்தான் ஹரிச்சந்திரா படப்பிடிப்புக்காக சென்றிருந்த தமிழ் திரை உலகின் மகாராணி டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் தங்கியிருந்தார். அச்சமயத்தில் ஹரிச்சந்திரா கதாபாத்திரத்தின் மகன் லோகிதாசனாக நடிக்க வேண்டிய குழந்தை நட்சத்திரம் வர இயலாத நிலையில் இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் மிகவும் பதற்றமடைந்தனர். இந்நிலையில்தான் அம்மா டி.பி. ராஜலட்சுமி அவர்களின் நினைவுக்கு அகன்ற விழிகளும் வசீகரமான தோற்ற புலிவுடன் தனது பக்கத்து அறையில் தங்கியிருந்த குழந்தை ருக்மணியின் தோற்றம் வரவே உடனே இயக்குனரிடம் கூற அவரும் சம்மதிக்க ருக்மணியின் பெற்றோரை சந்தித்த டி.பி. ராஜலட்சுமியும் இயக்குனரும் ஒரு வழியாக சம்மதத்தை பெற்றனர். இதன் அடிப்படையில் 1935 பிரஃபுல்லா கோஸ் இயக்கத்தில் டி.பி. ராஜலட்சுமி நடிப்பில் வெளியான ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தில் லோகிதாசன் கதாபாத்திரத்தில் தோன்றி தமிழ் திரை உலகில் முதன் முதலாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பி.பி. ருக்மணி. இதையடுத்து 1937 எம்.கே. தியாகராஜ பாகவதர் மற்றும் அஸ்வத்தம்மா நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற சிந்தாமணி என்ற திரைப்படத்தில் தோன்றிய ருக்மணி, இதையடுத்து திரையுலகின் தந்தை என போற்றப்பட்ட கே. சுப்பிரமணியம் இயக்கத்தில் மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் பெண் குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பாலயோகினி என்ற திரைப்படத்திலும் பேபி சரோஜாவுடன் இணைந்து நடித்தார். இத்திரைப்படம் தெலுங்கில் வெளியான போது ருக்மணிக்கு பதிலாக பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட திரைப்படங்களில் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி ரசிகர்களின் பேரபிமானம் பெற்ற எஸ். வரலட்சுமி அவர்கள் பேபி வரலட்சுமியாக குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்தார். இதையடுத்து மாபெரும் வசூல் சாதனை படைத்த தேச முன்னேற்றம் உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்த ருக்மணி தனது தாயார் ஜானகியுடன் இணைந்து பாக்கிய லீலா என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடிப்பில் சிறப்பித்தார். இத்திரைப்படத்தை அடுத்து
தமிழ்நாடு டாக்கிஸ் தயாரிப்பில் ரஞ்சன், வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி நடிப்பில் வெளியான ரிஷிய ஸ்ருங்கர் திரைப்படத்தில் தனது 12 வயதில் நடனம் புரிந்து நடித்ததைக் கண்டு வியந்த ஏவிஎம் நிறுவனத்தின் அதிபர் ஏ.வி. மையப்ப செட்டியார் அவர்கள் தான் அடுத்து தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் ருக்மணியை நடிக்க வைக்க எண்ணினார். இவ்வேளையில்தான் சி.ஆர். மகாலிங்கம், கே.எல்.வி. வசந்தா நடிப்பில் வெளியான பூலோக ரம்பை என்ற திரைப்படத்தின் மூலம்தான் பேபி ருக்மணியாக பயணித்தவர் குமாரி ருக்மணி என்று டைட்டில் கார்டில் வலம் வர ஆரம்பித்தார். இதன் பின்னர் 1945 ஏ.வி. மையப்ப செட்டியாரின் மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான பிரகதி ஸ்டூடியோ தயாரிப்பில் ஏ.டி. கிருஷ்ணசுவாமி கதை வசனத்தில் ஏ.வி. மையப்பன் இயக்கத்தில் சிறுமி வள்ளியாக, சிறுவன் முருகனாக என இரட்டை வேடங்களில் குமாரி கமலாவும், இதையடுத்து இளங்கி வள்ளியாக கதையின் நாயகியாக குமாரி ருக்மணி அவர்கள் தோன்றி நடிப்பில் சிறப்பித்தார். இத்திரைப்படத்தில் காதி நருகே தன்னுடைய கேசத்தை சுருள் வடிவாக தழைய விட்டு கொண்டு நடித்ததைக் கண்ட பெண் ரசிகர்களும் இதை ருக்மணி ஸ்டைல் என கூறி வரவேற்றதுடன் தாங்களும் கேசத்தை அவ்வாறே சிகை அலங்காரம் செய்த காலங்களும் வந்து போனதுண்டு. இவ்வெற்றி திரைப்படத்தில் சி.ஆர். மகாலிங்கத்துடன் இடம்பெற்ற ஜோடி பாடல்கள் அனைத்தையும் குமாரி ருக்மணி அவர்களை பாடினார். இதன் பின்னர் பாடல் காட்சிப்பதிவை கண்ட ஏ.வி. மையப்ப செட்டியார் அவர்களுக்கு சி.ஆர். மகாலிங்கத்துடன் ஈடு கொடுத்து ருக்மணி பாடிய விதம் திருப்தி அளிக்காத நிலையில் அவ்வேளையில் திரைத்துறையில் தோன்றிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபல கர்நாடக திரை இசை பாடகி பி.கே. பெரியநாயகி அவர்களை பாட வைத்து திரைப்படத்தை வெளியிட்டார். மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனை படைத்த திரைப்படமாக ஸ்ரீ வள்ளி வெளியான நிலையிலும் மேற்கண்ட நிகழ்வால் ஏற்பட்ட மனவேதனையால் ஏ.வி.எம்மின் தொடர் சினிமா ஒப்பந்தத்திலிருந்து விலகினார் குமாரி ருக்மணி. இதனைத் தொடர்ந்து பிரபல கன்னட மற்றும் தெலுங்கு இயக்குனர் ஒய்.வி.ராவ் அவர்கள் ஜெகநாத பண்டிதராஜன் எனும் கதாநாயகனாக தோன்றி நடித்து இயக்கிய லவங்கி என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகி லவங்கியாக தோன்றி சிறப்பித்தார் குமாரி ருக்மணி. இத்திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகர் மற்றும் இயக்குனரான ஒய்.வி.ராவிடம் குமாரி ருக்மணிக்கு ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிந்து திருமதி ருக்மணியானார். நந்தனாராக கே.பி. சுந்தரம்பாள், நாரதராக எம்.எஸ். சுப்புலட்சுமி, என்.சி. வசந்த கோகிலம், யு.ஆர். ஜீவரத்தினம், கிருஷ்ணராக எஸ்.டி. சுப்புலட்சுமி என ஆண் கதாபாத்திரங்களை ஏற்று பெண் கலைஞர்கள் தோன்றி நடித்து பிரமிக்க வைத்தது போலவே பங்கஜவல்லி என்ற திரைப்படத்தில் பகவான் கிருஷ்ணராக தோன்றி குமாரி ருக்மணி அவர்களும் திரை ரசிகர்களை அதிசயக்க வைத்தார். இத்திரைப்படத்துடன் சினிமா துறையிலிருந்து விலகி இல்லற பணிகளை செவ்வனை மேற்கொண்டு வந்தார். இவ்வேளையில்தான் ஒய்.வி.ராவ் ருக்மணி தம்பதியரின் அன்பின் அடையாளமாக செல்ல மகளாக பிறந்தவர்தான் வெங்கட மகாலட்சுமி எனும் இயற்பெயருடைய திரைக்கலைஞர் லக்ஷ்மி ஆவார். இதன் பின்னர் அன்பு கணவர், செல்ல மகள், குடும்பம் என பயணித்த ருக்மணி அவர்களை சுமார் 8 வருடங்கள் கழித்து தேடி வந்த முல்லை வனம் என்ற திரைப்படத்தில் கணவர் ஒய்.வி.ராவின் அனுமதியுடன் ஸ்ரீராமின் இணையாக தோன்றி நடித்தார். இதன் பின்னர் நடிப்பை விட்டு முற்றிலும் விலகி குடும்ப பொறுப்புகளில் மகளுடன் கவனம் செலுத்தி வந்த ருக்மணி அவர்கள் 6 வருடங்கள் கழித்து கணவர் ஒய்.வி.ராவின் நண்பரும் இயக்குனருமான பி.ஆர். பந்துலு அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் கப்பலோட்டிய தமிழன் திரைப்பட மூலம் மீண்டும் திரை உலகில் கால் பதித்தார். இதன் அடிப்படையில் 1961 பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி.ஆர். பந்துலு இயக்கத்தில் வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக தோன்றிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மனைவி மீனாட்சி அம்மாளாக தோன்றி அமைதி தவழும் முகத்துடன் அற்புதமாக நடித்திருப்பார் குமாரி ருக்மணி அவர்கள். இதன் பின்னர் அம்மா ருக்மணி அவர்களை தேடி தாயார் கதாபாத்திரங்களை அதிகளவில் படையெடுக்க ஆரம்பித்தனர். இதன் அடிப்படையில் எம்.ஆர். ராதாவின் இணையாக மணி ஓசை, இதயத்தில் நீ திரைப்படத்தில் கே.ஏ. தங்கவேலுவின் தாயாராக, ஜெமினி கணேசனின் வளர்ப்பு அன்னையாக தோன்றியவர் மீண்டும் எம்.ஆர். ராதாவுடன் கடவுளை கண்டேன் திரைப்படத்தில் தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். சிவாஜி கணேசனின் பார் மகளை பார் திரைப்படத்தில்
முத்துராமனின் தாயாராகவும் பூம்புகார் திரைப்படத்தில் கோவலனாக தோன்றிய எஸ் எஸ் ராஜேந்திரனின் தாயாராகவும் கர்ணன் திரைப்படத்தில் தேரோட்டியான அதிரதன் மனைவியாகவும் சிவாஜி கணேசன் வளர்ப்பு தாயாராக தோன்றிய அம்மா ருக்மணி அவர்கள் நவராத்திரியில் நாயகன் சிவாஜி கணேசனின் அம்மாவாகவும் வெண்ணிராடையில் ஜெயலலிதாவின் தாயாராகவும் இதய கமலத்தில் ரவிச்சந்திரனின் அன்னையாகவும் தோன்றி சிறப்பித்தார் அம்மா ருக்மணி அவர்கள். விஜயகுமாரியுடன் தேடி வந்த திருமகள் என்ற திரைப்படத்தில் தன்னுடைய அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர். புத்தி மந்துடு, இதரு அம்மாயிலு என எண்ணற்ற தெலுங்கு திரைப்படங்களிலும் நாகேஸ்வரராவ் உள்ளிட்ட தெலுங்கு திரையுலக கலைஞர்களின் அன்னையாக தோன்றி நடித்து சிறப்பித்தார் குமாரி ருக்மணி அவர்கள். இது மட்டுமின்றி லவங்கி மற்றும் மஞ்சரி உள்ளிட்ட ஹிந்தி திரைப்படங்களையும் தயாரித்த பெருமைக்குரியவராகவும் விளங்கினார் அம்மா ருக்மணி. இவ்வேளையில் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழுவை நடத்தி வந்த ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களால் நாடக உலகிற்கு அழைக்கப்பட்டார் குமாரி ருக்மணி. அதன் பேரில் எண்ணற்ற நாடகங்களில் பிரதான வேடமேற்று மேடையேறிய ருக்மணி அவர்கள் ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் கண்ணனாக தோன்றி இயக்கிய கண்ணன் வந்தான் என்ற நாடகத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக தோன்றிய ஒய்ஜி பார்த்தசாரதி இணையாக செல்லம்மா கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்து நாடக ரசிகர்களின் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் பெற்றார் ருக்மணி அவர்கள். இந்நாடகமே பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிரமாத நடிப்பில் கௌரவம் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியாகி வசூல் சாதனையை எட்டியது. இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அன்னையாக தலைவன் திரைப்படத்தில் ஜமீன்தாரிணியாக தோன்றிய ருக்மணி அவர்கள் ஜெமினி கணேசனுடன் அவளுக்கென்று ஒரு மனம், சிவாஜி கணேசனுடன் மூன்று தெய்வங்களில் எஸ் வி சுப்பையாவின் மனைவியாக சந்திரகலாவின் தாயாராகவும் ரோஜாவின் ராஜா, என்னை போல் ஒருவன், ஏவிஎம் ராஜனுடன் இருளும் ஒளியும், மாஸ்டர் ஸ்ரீதருடன் அருட்பெரும் ஜோதி, மாஸ்டர் பிரபாகருடன் வா கண்ணா வா உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று தாய்மையின் ராணியாகவே திரைத்துறையில் வலம் வந்தார். இதன் பின்னர் ருக்மணி அம்மாளின் மகள் லக்ஷ்மி அவர்களும் திரைத்துறையில் முன்னணி நாயகியாக வலம் வந்த வேளையில் 1973 ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான காரைக்கால் அம்மையார் என்ற திரைப்படத்தில் காரைக்கால் அம்மையாரின் இளமை பருவ புனிதவதி கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்த லக்ஷ்மியின் தாயார் தர்மவதி கதாபாத்திரத்தில் உண்மை தாயாரான ருக்மணி அவர்களை தோன்றி நடித்து சிறப்பித்தார். 1978 வெளியான என்னை போல் ஒருவன் என்ற திரைப்படத்திற்கு பின்னர் திரை வாழ்விலிருந்து முற்றிலும் விலகி தன்னுடைய மகள் லக்ஷ்மியையும் பேத்தி ஐஸ்வர்யாவையும் பராமரிக்கும் பொறுப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுடன் அவர்களுடைய அன்பின் அரவணைப்பாலும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மகளுடன் கழித்து வந்தார் அம்மா ருக்மணி அவர்கள். இவ்வேளையில்தான் ருக்மணியின் கணவர் y.v.rao அவர்கள் 1979 காலமானார். இதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து 2000 வெளியான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்தில் மணிவண்ணனின் தாயாராக நடித்திருப்பார். இத்திரைப்படமே அம்மா ருக்மணி அவர்கள் நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. தனது அன்பின் மகள் லக்ஷ்மி அவர்களின் அரவணைப்பாலும் தனது செல்ல பேத்தியான ஐஸ்வர்யாவின் பாச பிணைப்பினாலும் மகிழ்வுடன் தன் நாட்களை கழித்து வந்த அம்மா ருக்மணி அவர்கள் முதுமையின் காரணமாகவும் உடல்நல குறைவினாலும் தனது வாழ்க்கை பயணத்திற்கும் கலை உலக வாழ்விற்கும் முற்று கொடுக்கும் வகையில் 2007 செப்டம்பர் 4 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பினாலும் நடனத்தினாலும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதையின் பிரதான நாயகி என வளர்ந்து பின்னர் குணச்சித்திரம், தாயார் கதாபாத்திரம் என மின்னி மறைந்து போனாலும் ரசிகர்களின் மனதில் இன்றும் குமாரியாக வாழ்ந்து வரும் அம்மா ருக்மணி அவர்கள் கலையுலக பயணம் இப்புவியில் உள்ளவரை அன்னாரது பயண நினைவலைகளும் இணைந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது.
இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.